Hi friends, welcome to Kalavathi village foods. இப்போ வந்து பூசணிக்காய் வச்சு நமக்கு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். இப்போ கோடை காலத்தில் நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து உடல் எரியை குறைக்கும். அது இப்போ வந்து இந்த பூசணிக்காய் வந்து நான் வந்து ரெண்டு கீத்து வாங்கி கட் பண்ணி இதை வந்து வேக வச்சிடுறேன். இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுப்போம், ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வேற விடும். இப்போ இதோட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் வேக வச்சுருக்கேன். சாரி, ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு மணி நேரமாக. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த தனியாவை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது டைம் ஆகிறனால ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். நாலு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதையும் அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்து அதுக்கு பிறகு நம்ம துவரப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு தேவை கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துப்போம், ஏன்னா மோர் வந்து நம்ம வந்து குழம்புல வந்து இப்போயே காய் வேகும்போது அதில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து இது வெந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலாவெலாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதோட வந்து நம்ம துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி வந்து ஊற வச்சு கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன் நான் வந்து என்கிட்ட தயிர் அதிகமாக இருக்கிறனால எனக்கு தேவையில்லை, தயிர் கம்மியாக இருக்குன்னு தான் கொஞ்சோண்டு அரிசி சேர்த்துங்க. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு அதிலே வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயையும் நம்ம அரைச்சி எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பூசணிக்காயோட சேர்த்துறோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் சேர்த்துங்க, ஏன்னா துவரம்பருப்பு போட்டிருக்கிறதுனால அரைச்சிருக்கிறதுனால அது வந்து தண்ணி விட்டுடும். நான் நல்லா வந்து வழவழன்னு தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டு வச்சுங்க, கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடியில் வந்து அப்படியே போய் தங்கி அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே அடி பிடிச்சிரும். இப்போ வந்து தயிர் வந்து நான் வந்து முக்கால் லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி விட்டுங்க, அல்ல மத்திருந்தால் கூட நீங்கள் கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுரும். இப்போ இந்த மோர் குழம்பு வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் பாருங்கள், அதனுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் தனியா வந்து ஊற வச்சு அரைக்க முடியலனா கூட நீங்கள் தனியா தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஊற வச்சு நான் அரைச்சிக்கிட்டேன், டயர் இருந்ததுனால நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் செஞ்சுங்க, உங்கள் டயத்துக்கு தகுந்தமாரி செஞ்சுங்க. இப்போ இதை வந்து நான் மாற்றி போட்டுட்டு இப்போ தாளிச்சிடுறேன். இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். தேங்காய் எண்ணெய் விடும்போது தான் இது நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும் மோர் குழம்பு. இதுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக வச்சுருங்க, இல்லைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கருகிடுவேன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு நாலு அல்லது மூணு காஞ்ச மிளகாய் தயிருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலை இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மோர் குழம்பு வந்து நம்ம அந்தாண்ட பக்கத்தில் வந்து காய் வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமே கருகிடும். உங்களுக்கு இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த காய் எடுத்து நம்ம பக்கத்தில் எடுத்து போட்டுப்போம். இப்போ இது வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இந்த தயிர் சேர்க்கணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா காய் வந்து வெந்து நல்லா சூடாக கொதிச்சு இருக்கும்போது உங்களுக்கு என்னாகும், தயிரை போட்டிங்கன்னா அப்படியே திரிஞ்சு போயிடும். உங்களுக்கு தயிரை போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வச்சாவே உங்களுக்கு போதும். பாருங்கள் இப்போ நான் தயிர் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தாளிச்சதையும் கொட்டி கிண்டி வச்சுட்டாவே உங்களுக்கு வந்து மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இல்லை லேசாக கொதிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்மில் வச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணாவே உங்களுக்கு போதும். அதையும் நான் வந்து இப்படியும் செய்வேன், ஆனால் நீங்கள் வந்து அதிக தீ வச்சு மறந்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே நல்லா திரிஞ்சு போயிடாது, நல்லாவே இருக்காது மோர் குழம்பு. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்லோவிலே வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சு நான் கிண்டி விட்டு இறக்கிடுவேன். இப்போ தயிர் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து நிறையா எனக்கு வந்து அப்படியே திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பாத்திரத்தையும் நம்ம அலசி இதில் விட்டுடலாம். நீங்கள் வந்து அதுக்கு தான் பருப்புலாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நீங்கள் கலக்கணும். ரொம்ப பருப்பு தனியாலாம் ரொம்ப சேர்த்துட்டிங்கனாலும் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும், அந்த மோர் குழம்புக்குள்ளே டேஸ்ட்டு மாறிவிடும். அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு போதும். பாருங்கள் இப்போ வந்து மோர் குழம்பு வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம வந்து தாளிச்சதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூசணிக்காயில் வந்து உங்களுக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, இது சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து உடல் எடை குறையும். இதை வந்து ஜூஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ தாளிச்சதெல்லாம் கொட்டி இறக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.